ஹாய் காய்ஸ், ஸோ நேற்று நம்மளோட டே சிக்ஸோட ரிசல்ட் வந்து பார்த்துருந்தோம். 71.750 grams வந்து வந்தோம். அண்ட் வந்து நம்ம சாட்டர்டே நல்லா சாப்பிட்ருந்தோம்ல, ஸோ சண்டே கொஞ்சம், அதுவும் சண்டே அப்படின்னா நல்லா சாப்பிட்றோம். ஸோ காலையில் வந்து கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயில்டு எக்கும் அப்புறம் வந்து ஒரு பப்பாயை வந்து கொஞ்சம் பழமாக இருந்தது. சரி ஓகே, அதையும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதான் சாப்பிட்டேன். அண்ட் நேற்று டேயில் வந்து ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணல. அண்டு சாட்டர்டே சண்டே வந்து நமக்கு ரொம்ப பிஸி ஆயிடுவோம், ஏன்னா தம்பி வந்து கூட இருப்பார்ல, ஸோ அவர் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் டைம். அப்படிங்கிறனால ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. அண்டு பப்பாயா வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்கின், ஹேர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஓவராலாக வந்து நம்மளை வந்து க்ளோ ஆக்குறதுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னு இல்லாமல் எல்லாம் வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பப்பாயை வந்து அடிக்கடி சாப்பிட்லாம். பட்டு ஒரு சிலருக்கு தெரியும், பப்பாயை வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து அவ்வளோவா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள தவிர எல்லாருமே வந்து இதை சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி பப்பாயை வந்து கிடச்சிது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னால் ஸ்வீட்டாக இருந்தது பப்பாயை, நல்லா இருந்தது. பப்பாளி பழம் நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் சாப்பிட்டேன், என் தம்பியும் வந்து சாப்பிட்டாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலாக அந்த நம்ம தோலெலாம் வந்து கட் பண்ணி வச்சு தான் வந்து சாப்பிட்டோம். சரி ஓகே, அந்த தோலை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த ஸ்கின்னை மட்டும் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து ஈ வந்து நம்ம ஃபேஸில் வந்து உட்காந்துட்டே இருந்துச்சு, ஏன்னா வந்து ஸ்வீட்டான பழம் இல்லை. ஸோ அது வேறு ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அண்ட் நல்லா இருந்தது. எப்போவுமே வந்து ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டில் ஹோம் ரெமெடின்னு செஞ்சு பண்ண அப்படின்னா, என்ன ஃப்ரூட் நான் வந்து எப்பயுமே அப்படி நிறையா ஃப்ரூட் சாப்பிட்டேன் அப்படின்னா, முக்கியமாக வந்து இந்த பப்பாயை சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய தோலை வந்து நான் எவேஸ் பண்ணாமல் வந்து ஃபேஸ்லலாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். நெக் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ நம்ம பண்ணப்படுத்துட்டு நேற்று தம்பியும் வந்துட்டு எனக்கும் அப்ளை பண்ணி விடுங்க, எனக்கும் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, இது ஒன்றும் கெட்டது இல்லையே, நல்ல விஷயம் தானே. சரி ஓகே, அவருக்கும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவருக்கு அப்ளை பண்ணி அவர் வந்து குஷியாக இருந்தார், ஏதோ அம்மா நம்மளுக்கும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தார். ஸோ நேற்று சண்டேக்கு வந்து நம்ம வீட்டில் ஃபிஷ் தான் வந்து வாங்கினோம். ஸோ இந்த வந்து பாறை மீன். ஸோ எப்போவுமே வந்து மீன் வாங்கினோம் அப்படின்னா இந்த மீன் தான் வந்து நம்ம வாங்கிறது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி அவங்களே அழகாக கட் பண்ணி நேற்று வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஓகே, நம்ம ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வர ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மஞ்சள் தூள் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடியெல்லாம் போட்டு சூப்பராக வந்து நம்ம ஃபஸ்ட்டே பெரட்டி வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து நான்வெஜ் சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் நானும் வந்து பார்த்தேன். மணி வந்து ஒரு 12 கிட்ட இருக்கும். ஸோ அப்படியே ஃபிஷ்ஷை வந்து பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து தலை பீஸ்லாம் இருக்குல்ல, அது போக குட்டி குட்டி வாலும் இருந்தது. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் வந்து நம்ம வந்து மசால் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போலாம் எப்போ தான் சண்டே வரும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணி, ஏன்னா வந்து என்றைக்கும் ஒரு நாள் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோமா. ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து நல்லா ஒரு பிடி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிக்குமா? ஸோ ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 3-4 பீஸாக அது இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 1/2 hour கிட்டே வந்து ஊறிடுச்சு. அண்ட் அதுக்காக நம்ம வந்து ஒரு பக்கம் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி இதுதான் சாப்பிட போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபிஷ்ஷு தான், அதோடய ரைஸ் என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரகு ரைஸையும் வந்து ஒரு பக்கம் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ வரகு ரைஸ் கூட நம்ம வந்து மீன் குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு இது ஒரு 1/2 hour முன்னாடி இதை ஒரு பக்கம் ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் இதுவும் ஊறிச்சு. ஸோ அதையும் ஒரு பக்கம் வந்து வச்சு எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப ஆசையாக ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு பார்ப்போம் தெரியுமா? ஸோ அதில் ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே வந்து மீன் குழம்பும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ மீன் குழம்புல வந்து மண்டை ஒரு 2-3 பீஸ், அதோட வந்து இந்த கொஞ்சம் ஃப்ளப்பியாக கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் இருந்தது வால் மாதிரி. சரி அதையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு
ரெடி பண்ணி அப்புறமா சாப்பிடும்போது ஒரு மூணு ஃபிஷ்ஷு. ஸோ ஓராளாக நேற்று ஒரு அஞ்சாறு ஃபிஷ்ஷு சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரை பண்ணது ஒரு நாலு, அது போக வந்து குழம்புல வந்து ஒரு ஒரே ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் அந்த சாஃப்டான ஒரு தோல் மாதிரி இருந்துச்சு சம்திங், பட் அது நல்லா இருந்தது குழம்புல போட்டு அது சாப்பிடும்போது. ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் இதான் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு பனானா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சாப்பிட்டேன். ஸோ இதோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து மீன் குழம்பு வந்து சாப்பிட்டோம் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம்ல, ஸோ லைக் ஹெவியாக எதுவும் சாப்பிட்ட மாதிரி வந்து எனக்கே தோணுச்சு. சரி இது வந்து நம்ம வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்ல பொதுவாகவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனானா மட்டும் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் செம்ம மழை பெஞ்சுது. ஸோ மழைக்கு வந்து நம்ம எப்படி டீ குடிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி ஏலக்காயெலாம் போட்டு ஒரு கிளாஸ் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம தம்பிக்காக தான் அந்த டீயை போடுறது. ஸோ அவருக்கு மட்டும் டீ போடுறதுனால நம்ம போடலாம், பட் அவரை சாக்கு வச்சு நானும் ஒரு கிளாஸ் டீ வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட்டேன். ஸோ அவர் வந்து இன்றைக்கி ஏதோ பிஸ்கட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பிஸ்கட்டை தொட்டு தொட்டு நானாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ ஏதோ புதுசாக அவரும் ட்ரை பண்ணார் போல். ஸ்கூலில் பிள்ளைங்களாம் வந்து அந்த மாதிரி சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல, பிஸ்கட்டை வச்சா சாப்பிடவே மாட்டார், பட் நேற்று அவரை கேட்டார். ஸோ அவர் ஒரு பக்கம் சாப்பிட்டாரு, நானும் ரெண்டு மூணு பிஸ்கட் சாப்பிட்லான்னு தோணுச்சு, பட் இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலில் வந்து நானும் இருந்தேன். ஸோ ஒரு கிளாஸ் டீயோடு வந்து நேற்று வந்து முடிச்சாச்சு. ஸோ ஆறு மணிக்குள்ளே வந்து நம்ம ஒரு பனானா அண்டு வந்து ஒரு கிளாஸ் டீ வந்து எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நேற்று டே ஃபுல்லாக அவர் கூடயே வந்து ஓடிடுச்சு. அண்டு அவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார், தூங்கணுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து அவர் போகவே மாட்டார். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து கிட்டத்தட்ட நேற்று ஒரு 12:30 ஆயிடுச்சு. அப்போ தான் அவருக்கு வந்து தோணும், தூங்குகிற டைம் தான் வந்து விளாடணுன்னே வந்து நினப்பார், ஐயோ தூக்கம் வரல விளாடுவோம் விளாடுவோம்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ விளாட்றாரு டான்ஸ் ஆடுறாரு. டயர்டு அப்படிங்கிறது அவருக்கு வருமோ வராதோ. ஸோ ரொம்ப நேரம் விளாண்டாரு. அதுக்கப்புறம் ஓகே அவர் வந்து பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அவர் அஃப்னோட்டில் வந்து படம் வரைஞ்சிட்டு, இப்போ மணி எத்தனை தெரியுமா, ஒரு 11 மணிக்கு போல் கேட்குறாரு நைட்டு. ஸோ அவர் வந்து இன்னுமே வந்து ஸ்கூலுக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி தூக்கத்துக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கார். அவர் வந்து வரைஞ்சிட்டு நான் சும்மா அவருக்கு அவுட்லேயர் மட்டும் வரைஞ்சி கொடுத்தேன். ஸோ அதுக்குள்ளே பெயிண்ட் பண்ண சொல்லி கொடுக்கவும் உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வரைஞ்சிட்டு இருந்தார். ஸோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அழுகாமல் இருந்தால் சரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நைட் டைம் வந்து இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று டே நம்மளுக்கு வந்து ஓவரால் இப்படி தான் போச்சு. அண்ட் நேற்று வந்து ஒர்க் அவுட், ஈவினிங்கும் வந்து வாக்கிங் கூட பண்ணல. ஸோ மாடிக்கு போயிட்டு வாக் பண்ணலான்னு நினச்சோம், பட் ஈவினிங்கு மேலே இப்போலாம் ரீசெண்டாக ஒரு 1-2 weeks வந்து மழை வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் ஐடியா பண்ணியிருக்கேன். சாட்டர்டே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம் அண்ட் சண்டே நேற்று வந்து எண்ணெயில் போட்டு ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு நினச்சேன், பட் அதே வெயிட்டு தான் காட்டியிருக்கு. நோ ப்ராப்ளம், பை, நாளைக்கு பார்ப்போம், பாய்.